இது நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்கிற லியோ மூவியை பற்றின அப்டேட்டு தான். இந்த மூவியோட நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. விக்ரம் மூவியில் நடித்த ஜாஃபரை கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். இவர் இந்த லியோ மூவியில் ஆக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸை கேள்விப்பட்ட நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவர் டெஃபினட்டாக விக்ரம் மூவியில் வந்து அதே கேரக்டரில் தான் இந்த மூவிலையும் வரப்போகிறாரு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் ஒருவேளை வேற ஒரு கேரக்டரில் கூட இவர் நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மூவி டீம் இவரோட கேரக்டரை ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மூவியில் த்ரிஷாவும் இருக்காங்கன்னு. த்ரிஷா ரீசண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லியோ மூவி லோக்கி யூனிவர்ஸில் வருதா இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஆனால் நான் இதை பற்றி யார்கிட்டையும் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூவியை பற்றின அடுத்த அப்டேட் ஜூன் மாதத்தில் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஜூன் மாதத்தில் தான் நம்ம தளபதி விஜயோட பிறந்தநாள் வருது. டெஃபினட்டாக அவரோட பர்த்டே அன்னைக்கு லியோ மூவி டீம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க. அது ஃபஸ்ட் லுக் போஸ்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா மூவியோட ப்ரொமோ தான் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கே தவிர மூவியோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதிகபட்சம் அது தளபதியோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகலாம். ஸோ இந்த மூவி லோக் யூனிவர்ஸ்குள்ளே வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.